வணக்கம். இலங்கையில் இன்றைய தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய மாகாண ஆளுநர்களாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிலரை நியமிக்க வாய்ப்புள்ளதாக முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தின் 154வது பிரிவின் கீழ் புதிய ஆளுநர்களை நியமிப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. இந்நிலையில் ஆளுநர் பதவிக்கான வேட்பாளராக சமூக வலைதளங்களில் தமது பெயர் குறிப்பிடப்படுவதை பற்றி தாம் எதனையும் கூற முடியாது என்றும் நவீன் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவுடன் ஏற்பட்ட முறுகளே தமது தந்தையை மாற்று வழிக்கு இட்டு சென்றுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் நவீன் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய தினம் ஜனாதிபதியோடு நடைபெறும் கூட்டத்தில் நாம் பங்கு பெறுவோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள செய்தி குறிப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தி குறிப்பில் தமிழ் தேசிய பிரச்சினைகளுக்கான தீர்வு சம்பந்தமாக ஒரு குறிப்பிட்ட கால எல்லைக்குள் ஆக்கப்பூர்வமாக நாம் அரசாங்கத்தோடு பேசி முடிவெடுக்க தயார். வடக்கும் கிழக்கும் தமிழ் மக்களினதும் தமிழ் பேசும் மக்களினதும் சரித்திரபூர்வமான வாழ்விடங்கள் என்ற அடிப்படை சர்வதேச ரீதியாகவும் நாட்டுக்குள்ளேயும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரே அலகாக உருவாக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் காணிகளை வாங்குவதற்கு ஆர்வமுள்ளவரா நீங்கள்? சிறந்த சூழலில் நீங்கள் எதிர்பார்த்த விலையில் காணிகளை கொள்வனவு செய்ய கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். இறக்குமதி செய்யப்படும் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள போதிலும் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை அதிகரிக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். கோதுமை மாவினை இறக்குமதி செய்யும் இரு பிரதான நிறுவனங்கள் விலையினை அதிகரிக்காத நிலையில் வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கமும் விலையினை அதிகரிக்கப் போவதில்லை. கோதுமை மாவினை இறக்குமதி செய்யும் இரு நிறுவனங்களிடமிருந்தும் 215 மற்றும் 210 ரூபாவிற்கு 1 கிலோகிராம் கோதுமை மா கிடைக்கப்பெறுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மின்கட்டண அறவீட்டை 20% குறைக்க வேண்டும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனகரத்நாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 மின்சாரத்தின் தேவை குறித்து இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள சில அளவை விட குறைவான மின்சாரமே தேவைப்படுவதாக ஜனகரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் மின்கட்டண அறவீட்டை 20% குறைக்க முடியும் என இலங்கை மின்சார சபையின் பொதுமக்கள் பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வளிமண்டலத்தில் கொந்தளிப்பான தன்மை, தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த அமைப்பு படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி பின்னர் இன்றைய தினம் சூறாவளியாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காணப்படும் எனவும் அது மணிக்கு 70 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக வேட்பு மனுக்களை தாக்கல் செய்த அரசு ஊழியர்கள் இன்றைய தினம் முதல் மீண்டும் பணிக்கு திரும்ப முடியும் என ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர தெறிவித்துள்ளார். இது தொடர்பான சுற்றறிக்கை நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் இணக்கப்பாட்டுடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாம் தேர்தலில் போட்டியிடும் எல்லைக்கு வெளியே பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு இதற்கு முன்னரே பணிக்கு சமூகம் அளிப்பதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளபுத்திகள் வீடு வாங்க வேண்டுமா? கோல்ட் ரோட்டுக்கு அருகாமையில் ராயல் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுப்படும் தொடர் மாடி அடுக்குமுறைகள் முன்பதிவுக்கு இன்றி முந்துகள்.
அமைச்சு பதவிகள் தருவதாக கூறி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தங்களை ஏமாற்றிவிட்டார் என மொட்டு கட்சியின் சிரேஷ்ட எம்பிகள் பலர் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். 10 அமைச்சு பதவிகளை அவர்கள் ஏற்கனவே கேட்டிருந்தனர். இன்று தருகின்றேன், நாளை தருகின்றேன் என கூறி ஜனாதிபதி பல மாதங்களாக இழுத்தடித்து வருகின்றார். இதனால் அதிருப்தியும் ஆத்திரமும் அடைந்த மொட்டுவின் சிரேஷ்ட எம்பிகள் இனி அமைச்சு பதவிகள் கேட்டு ஜனாதிபதிக்கு பின்னால் செல்லப்போவதில்லை என்றும் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த வருட இறுதிக்குள் 2 தேர்தல்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன என அரச தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் அடுத்து மாகாண சபை தேர்தலையும் நடத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே திட்டமிட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பாக சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இந்தியாவிற்கும் ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியுள்ளார் என ஜனாதிபதி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜபக்சே குடும்பத்தினர் உகாண்டாவிற்கு கொண்டு சென்ற பணத்தை மீள வழங்குமாறு உகாண்டா ஜனாதிபதியிடம் கோருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிடம் கேட்டுக் கொள்வதாக நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து ராஜபக்சேவினர் உகாண்டாவிற்கு விமானங்களில் பணத்தினை எடுத்து சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டதாகவும் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களும் இது தொடர்பில் பதாகைகளை தொங்க விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் இன்றும் தாம் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க தயார் எனவும் உகாண்டாவிலிருந்து பணத்தை மீள கொண்டு வருவதற்கு ஜனாதிபதியை தலையிடுமாறு கோரப்பட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். அமைச்சு பதவி தொடர்பில் ஜனாதிபதியிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை, ஆகவே அமைச்சு பதவி தொடர்பில் தொடர்ந்து வலியுறுத்தப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகரே காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தின் ஊடாக இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகளை வழங்குமாறு கட்சி என்ற ரீதியில் ஜனாதிபதியிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்தோம். நிலையான அமைச்சரவை, பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களுக்கு அமைச்சு பதவிகள் ஆகியன தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளுக்கு ஜனாதிபதியிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை, அதன் பின்னர் அமைச்சு பதவி தொடர்பில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தவில்லை, இனியும் வலியுறுத்தப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழு உட்பட ஏனைய 4 சுயாதீன ஆணைக்குழுக்களும் அடுத்த சில தினங்களில் புதிய உறுப்பினர்களை நியமிக்க அரசியலமைப்பு பேரவை தீர்மானித்துள்ளது. இது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு அரசியலமைப்பு பேரவையின் விசேட கூட்டம் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தலைமையில் இன்றைய தினம் நண்பகல் 12 மணிக்கு கூட உள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு உட்பட ஏனைய ஆணைக்குழுக்களின் நியமனங்களை தாமதப்படுத்துவது வீண் செயல் என சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். எனவே அடுத்த ஆணைக்குழுக்களை விரைவில் நியமித்து முடிவு எடுக்கப்படும் என தான் நம்புவதாகவும் சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெறவுள்ள இலங்கை மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய கூட்டு ஆணைக்குழுவின் 25வது அமர்வின் போது ஐரோப்பிய ஒன்றியமும் இலங்கையும் GSP+ வர்த்தக சலுகை உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளன. இன்றைய தினம் வெளிவிவகார அமைச்சரில் கூடவுள்ள இந்த கூட்டத்திற்கு இலங்கை வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் அருண் விஜயவர்த்தன மற்றும் ஐரோப்பிய விவகார நடவடிக்கையின் ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்தியத்திற்கான பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் பௌசா பம்பாலானி ஆகியோர் தலைமை தாங்க உள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கன்றி வழங்க யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தீர்மானித்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அதன் உறுப்பினர்கள் இதனை தெரிவித்துள்ளனர். இதன் முதல் நிகழ்வு இன்றைய தினம் காலை வெல்வெட்டித்துறையில் இடம்பெறவுள்ளது. தொடர்ச்சியாக மரதனார் மடம் சந்தியிலும் காரைநகர் இந்து கல்லூரி முன்பாகவும் யாழ்ப்பாண மத்திய பேருந்து
பேருந்து நிலையம் முன்பாகவும் சாவகச்சேரி பேருந்து நிலையம் முன்பாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கப்பட உள்ளது. இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது அனைவராலும் மறுக்க முடியாததும் மறக்க முடியாததுமான ஒரு தொட்டுணர முடியாத மரபுரிமை சின்னமாக ஈழத் தமிழர்களினுடைய வரலாற்று ஒரு உணவாக அடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும். அந்த வகையில் இதனை யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இந்த முறை முன்னெடுக்க இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களை மையப்படுத்தி அடுத்த கட்ட சந்ததிக்கு இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஏன் வழங்கப்பட்டது, எதற்காக வழங்கப்பட்டது, என்னத்திற்காக வழங்கப்பட்டது, எத்தனையோ உறவுகள் உணவுகள் இல்லாமல் இருந்த தருணத்தில் கூட தமிழீழ விடுதலை புலிகளினுடைய காலகட்டத்திலே அந்த எங்களுடைய உயிர்கள் பசியின்றி அவர்கள் உயிர் நீக்கக்கூடாது என்பதற்காக வழங்கப்பட்டது அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அந்த வகையில் அந்த வரலாறுகளையும் அந்த உணவினையும் நாங்கள் அடுத்த சந்ததிக்கு பரிமாற்றும் முகமாக வடகிழக்கு தழுவிய ரீதியில் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்க இருக்கின்றோம். சுற்றுலா பயணிகளின் கவனத்தை மேலும் ஈர்க்கும் வகையில் நுவரெலியாவை சிறந்த சுற்றுலா தலமாக அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய நுவரெலியாவை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைக்கு விசேட குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதுடன் குழுவினூடாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஓமான் நாட்டுக்கு பணிப்பெண்களாக வேலைக்கு அழைத்து செல்லப்பட்டு பல்வேறு சித்திரை வதைக்குள்ளாகி இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்து 9 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 74 பணிப்பெண்கள் தங்களை நாட்டிற்கு அனுப்புமாறு உருக்கமாக கோரிக்கை விடுத்து காணொலிகள் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு தூதரகத்தில் தஞ்சமடைந்தவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு உறவினர்களுடன் கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்பான புதிய சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய பின்னர் தொழில்துறையின் எதிர்கால திட்டத்திற்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு அமெரிக்கா விருப்பம் வெளியிட்டுள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்தி முகவர் நிலையத்தின் எரிசக்தி ஆலோசகர் அரிந்தம் கோஸ் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவை நேற்றைய தினம் சந்தித்து கலந்துரையாடிய போதே இந்த விருப்பத்தினை வெளியிட்டுள்ளார். அதன்படி இந்த அமைப்பு தேவையான சாலை திட்டத்தை தயாரித்து அதற்கான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.